இன்றைக்கி நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனியோட, அதாவது என்னோட பொண்ணு ஜனனியோட மெஹந்தி ஃபங்க்ஷன் பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலேஜிலேருந்து, அதாவது மெடிக்கல் காலேஜிலேருந்து ஜனனியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. ஹரிணி, சாமினி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மீதி எல்லாரும் வந்து டியூட்டி இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்களால வர முடியல ஃபங்க்ஷனுக்கு. நல்லா அவங்கெல்லாம் வராத குறைய இவங்க ரெண்டு பேர் வந்து தீர்த்து வச்சாங்க. ஜனனிக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் க்ரீன் கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டுட்டு ஜனனியோட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆனாங்க. அதுக்கப்புறம் தாராள பிரபு அப்படின்ற படத்துலேருந்து அவங்க வந்து ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடினாங்க. நாங்கள் வந்து அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே பண்ணலை. நான் தான் கேட்டேன், நீங்கள் ரெண்டு ஸ்டெப் போடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்காக அவங்க வந்து ஜனனி ஆடமாட்டேன்ட்டு இருந்தா, அப்புறம் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நான் ஆடுறேன், நீ ரெண்டு ஸ்டெப் மட்டும் போடு அப்படின்ட்டா. ஏன்னா அவளால் வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆட முடியல, அதனால் ரெண்டு ஸ்டெப் மட்டும்தான் ஆடியிருந்தா. எங்கள் அக்கா பொண்ணு ஃபஸ்ட்டு ஹரிணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபிகா, கீர்த்தனா எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனார் பொண்ணு இனியா, தியா ரெண்டு பேரும், இனியான்ற குட்டி பொண்ணு வந்து நான் ஜனனி அக்காவுக்காக நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து நல்ல டான்ஸ் வந்து சூப்பராக ஆடியிருந்தான். இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார டாக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சி பேத்திங்க. எனக்கும் வந்து இவங்க பேத்தி முறை தான் ஆகுது. அந்த குட்டி பொண்ணு சும்மா டான்ஸை சும்மா பட்டையை கிளப்பிட்டா, வந்தவங்க எல்லாருமே அவள் டான்ஸுக்காக மயங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடியிருந்தா. பீஸ்ட் படத்துலேருந்து அரபி குத்து பாட்டுக்காக சும்மா டான்ஸ் அப்படியே பட்டையை கிளப்பிட்டா, அப்படியே நல்லா இருந்தது டான்ஸ். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு அவள் ஆடின ஆட்டம் இருக்குங்களே, உண்மையாகவே நாங்கள்லாம் மயங்கிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த டான்ஸு. லவ் டுடே படத்துலேருந்து பச்சை இலை சாங் இருக்கு இல்லையா, அதுக்கும் டான்ஸ் ஆடியிருந்தாங்க அந்த பொண்ணு. வாரியர் படத்துலேருந்து புல்லட் சாங்குக்கும் சும்மா சமக்குத்து நல்லா பயங்கரமாக ஆடினான்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு கூட காலெலாம் வலிக்கியேடா உனக்கு இந்த அளவுக்கு ஆடினீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த டான்ஸ்க்காக. அப்புறம் ஒரு தமிழ் ஆல்பம் சாங்குக்கும் ஆடியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனே இவள் வந்ததுனால ரொம்ப அழகாகிடுச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரின்ஸ் படத்துலேருந்து ஜிலேபி சாங்ஸ்க்கு ஆடியிருந்தா, அதுக்கப்புறம் வாரிசு படத்துலேருந்து ரஞ்சிதமே அப்படின்னு அந்த பாட்டுக்கும் ஆடியிருந்தா, ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பாட்டுக்கும் ஆடியிருந்ததுனால. அதாவது அவள் ஆடியிருந்ததே பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், சும்மா ஒரு நிமிஷம் கூட அப்படியே டயர்டே ஆகலேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கே நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம், கால்கள் வலிக்குமா வலிக்காதா இவள் இப்படி ஆடுறாளே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அப்படியே அவளே தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், வேறு யாருமே வேறு எதையுமே செய்யலை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஷேரன், 10th வரைக்கும் இவங்க கிளாஸ்மேட்டு, பாரதி வித்யா பவனில் படிச்சுட்டு இருந்தாங்க கிளாஸ்மேட்டு, அவளோட தங்கச்சி அவள். அவங்க எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் மேரேஜுக்கும் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஜனனியை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து அவள் மருதானியை பார்த்துட்டு அப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருந்தது, ஒரு தேவதையை பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் ஜனனி அப்படியே முத்தம் கொடுத்து அள்ளி அரவணைச்சி முத்தம் கொடுத்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பொண்ணை இந்த இதில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இன்றைக்கி தான் நான் என்னோடய ஜனனியை, அதான் என்னோடய பொண்ணு ஜனனியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஜனனியை பார்த்து இது பண்ணணும்னு, நான் என்ன தான் அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கல்யாணம் பண்ண போகிறோமே அப்படின்னும் போது நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு கண் கலங்கிடுச்சு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து எங்கள் சாரும் அதாவது டாக்டருமே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார் பாப்பாவை பார்த்துட்டு. அப்புறம் எங்கள் நாத்தனார்
அது எங்கள் டாக்டரோட தங்கச்சி லதா, அவங்களும் கோட்டம் ஏதாவது மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து ஜனனியை பிடிச்சிட்டு, நான் ஜனனி என் மருதானியெல்லாம் நான் உனக்கு காட்டுறேன் பாரு, எல்லாத்தையும் காட்டி உன் பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனார் மருமகன் மிலிட்ரியில் வேலை செய்கிறாரு, அவரெலாம் இந்த லீவுக்காக அதாவது இந்த மேரேஜுக்காக லீவ் போட்டு அதுக்கப்புறம் தான் போனார். சிட்டி நாளாக நம்ம பாப்பா கல்யாணத்துக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருந்தார். லீவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் அவரெலாம் வந்துட்டார். அவங்க சின்ன பொண்ணு, அவங்க பெரிய பொண்ணு பிரியா, அவங்க ஒய்ஃபு நாத்தனார் பொண்ணு, எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் வந்திருந்தது. அப்புறம் இவங்க வந்து என் தம்பி ஒய்ஃபு, பெரிய தம்பி ஒய்ஃபு தேவி, நடுவில் இருக்கிறது என்னுடைய அக்கா. அப்புறம் நான் என்னை தான் எல்லாருக்குமே தெரியும், ப்ரௌன் கலரில் சுடிதார் போட்டுட்டு இருந்தவங்க என்னோடய ஃப்ரெண்டு சசி பிரசாந்தம்மா, நாங்கள் அப்படி தான் கூப்பிட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே, அவங்க பிரசாந்தம்மா அப்படின்றவங்களுக்கு வந்து பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுனால எங்கள் ஜனனியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை, எப்பயுமே கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஜனனி வந்தால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. எங்கேயுமே போக மாட்டாங்க, ஆனால் ஜனனிக்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் சசி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்களோட மருமகள் அவங்களும் வந்திருந்தாங்க, அவங்க தங்கச்சியும் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு எல்லாம் 11:30 வரைக்கும் எல்லாம் அவங்களாம் இருந்துட்டு தான் போனாங்க. இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டாக்டர் இருக்கார் இல்லைங்களா பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட், அவங்களோட மிஸ்ஸஸ் இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. பாருங்கள் இவங்க வந்து எல்லாருமே வீட்டில், நம்ம வீட்டில் எனக்காக நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க. சரண்யா அவங்க பொண்ணு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணி என்னோடய பொண்ணு மாதிரி தான் சொல்லுவேன், எங்கள் ஜனனி எப்படியோ அது மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் நான், எங்கள் வீட்டுக்காரர், இது வந்து சாரதா. இவங்களும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களும் பாத்திரம்லாம் விளக்கினா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாத்திரம் விளக்கினா பளிச்சுன்னு இருக்குமா அப்படின்வீங்களே, அதோட காரணம் இவங்க தான். இது வந்து ராணியோட பையன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரசு சமையல் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கரூர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்துட்டு பாப்பாவுக்கு அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து வந்ததுனால ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரரும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு காஃபி குடிச்சிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஜாலியாக இருந்து நல்ல மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அவங்க இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க நிறைய ஐடியாஸும் எனக்கு கொடுத்தாங்க, இது பண்ணலாம் ஹேமா, நைட்டு வந்து சாப்பாடு உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஹேமா அவங்களுக்கு வெளியில் நல்ல இடம் இருக்குது, அதனால் நம்ம வெளியில் போட்டுக்கலாம், இதெல்லாம் நிறைய ஐடியாஸும் கொடுத்தாங்க, நல்ல ஹெல்ப்பாகவும் இருந்தது. அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்திருந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே மருதாணி வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே எல்லாம் பேசிட்டு, மருதாணி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்திருந்தாங்க பெருந்துறையிலேருந்து, அவங்களோட லிங்க் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். எல்லாருமே நல்லா மருதாணிலாம் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் ஒரு 11:30 ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்புறதுக்கு. அக்கா வீட்டுக்காரர், எங்கள் தம்பிங்கெல்லாம் எப்படியோ அதே மாதிரி தான், அதே மாதிரி தான். என் மாமா அக்கா வீட்டுக்காரர் சொல்ல மாட்டேன் நான், இவர் வந்து எனக்கு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் அவர். இந்த மருதாணி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக நல்லா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா முடிஞ்சது. நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் முகூர்த்த கால் உண்ணோம் இல்லையா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.